பிடிச்சிருந்தா இந்த சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க போய் சமைக்கலாம். என்ன எனக்கு தெரியும். சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். 1/2 கிலோ வெங்காயம், கொஞ்சம் 5-2 கிராம்பு, பட்டை கொஞ்சம், எலுமிச்சை பழம், புளி, கருகாப்பிலை, அப்புறம் ஒரு பல்லு பூண்டு, இஞ்சி கொஞ்சம், தக்காளி ஒரு 1/2 பழம், அப்புறம் தேங்காய் 1 கப். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயத்தெல்லாம் கொட்டிக்கலாம். வதக்கிட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஜீரக மிளகு 1 ஸ்பூன். ஜீரக மிளகு போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்ப இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த எலுமிச்சை பழ அளவு புளிய இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்ப இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்க்கல. இதுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த தேங்காயையும் இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டிடலாம். இதை இப்போ நல்லா வணிக்கிட்டுட்டோம். இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் அரைச்சி வச்சுக்க இப்போ நம்ம தக்காளிலாம் வணக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். முழுசு முழுசாக நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் 1 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் சாய் சட்னி. இப்போ நம்ம இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் தக வெங்காயமும் சேர்த்துக்கலாம். முழுசு முழுசாக வெங்காயம் போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லா இதை வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்கிட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் முழுசு முழுசாக போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிடலாம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் ஒரு பரட்டு பரட்டி விட்டுடலாம். நல்லா நம்ம மசாலா அரைச்ச மிக்சியில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம தண்ணி நல்லா ஊற்றிட்டோம். இப்போ ஒரு கலக்கு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா ஒரு பலட்டு பரட்டி விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா பரவும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பெல்லாம் போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துடலாம்.
ரொம்ப டேஸ்டியா இருக்கு உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுனா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதி இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு மல்லித்தூள் போட்டு இறக்கிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மல்லித்தூளை போட்டு இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா தக்காளி குழம்பு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பை பை